பூர்ணிமா மாயா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட பிளான் விஷ்ணுக்கு வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. விஷ்ணு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேர மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க பூர்ணிமா மாயாவை பேசி. ஆனால் சண்டை போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு அடிக்கடி சாரி கேட்டுக்கிட்டே இருந்தங்காட்டி இப்போ பூர்ணிமாவை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ மாயா மறுபடி கேட்குறாங்க பூர்ணிமாட்ட, ஏன் நீ விஷ்ணு கூட தானே சண்டை போட்ட, இப்போ எதுக்கு திரும்ப பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அன்சீன் பிரமாவில் வெளியே இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி என்ன என்ன விஷயம் நடந்துச்சுன்னா அங்கே எமோஷனலாக டச் ஆன மாதிரி நேற்று கை கொடுத்தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக. அது வந்து நீ வெளியே வந்து கூட பேசுவியா அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு வாரத்தில் வந்து நம்ம விஷ்ணு அவங்க கவுந்துட்டான்னு சொல்லுவாங்க பூர்ணிமா பேசினதில். அது வந்து தான் இப்போ வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணதுலலாம் பூர்ணிமா வந்து மாயா கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போச்சுன்னு சொல்லி இவங்க நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. விஷ்ணு சவால் விடுறாங்க பூர்ணிமாட்ட, என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் நீ இப்படி வந்து நீ மாயாட்ட சொல்கிறதெல்லாம் நீ ஏன்றது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து நான் ஓப்பனாக உன்னை வந்து செருப்பில் அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டுருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ப்ரொமோ கட்டாக இருக்குது. ஆனால் என்ன கேள்வி கேட்பான்னு தெரிஞ்சால் கமலில் போட்டு விடுங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசாமல் முட்டாலே விஷ்ணு அவங்க நல்லா விளாடுவாங்க. பூர்ணிமா வந்து என்ன பேசினா இருந்தாலும் வெளியே போய் பேசினா நல்லாயிருக்கும், சண்டை எதுவுமே போட்ட மாதிரி தெரியல, பொறுத்து இருந்து பார்க்கல என்ன விஷயம் நடக்குதுன்னு. இதான் அன்சியில் நடந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.